ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அனுசீலன் சமிதி என்ற புரட்சிகர இயக்கம் பிரமாதநாத் மித்ரா என்ற சுதந்திர போராட்ட வீரரால் வங்காள மாநிலத்தில் உருவாக்கப்பட்டது இந்த இயக்கத்திற்கு பரீந்திரகுமார் தலைமை தாங்கினார் இவர் ஸ்ரீ அரவிந்த கோஷ் அவர்களின் இளைய சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடன் பல தேசியவாதிகள் பல காலங்களில் தொடர்பில் இருந்தனர் இதில் அரவிந்த் கோஷ் பூபேந்திரநாத் தத்தா தேசபந்து சித்ரஞ்சன் தாஸ் சுரேந்திரநாத் தாகூர் புலின் தாஸ் பாக்ஸ்கின் மற்றும் பிபின் சந்திரபால் ஆகியோரும் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது உடல் மனம் மற்றும் தார்மீக வளர்ச்சி ஆகிய மூன்று மடங்கு நோக்கங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இளைஞர் சங்கங்கள் தொடங்கப்பட்டதை இந்த சமதியின் புள்ளியாக நாம் கருதலாம் இந்தியாவில் நடைபெற்று வந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு முடிவுகட்ட கட்ட சமிதி புரட்சிகர வன்முறையை தீர்வாக கருதியது அதன் இரு கரங்களாக டாக்காவை மையமாக கொண்ட டாக்கா அனுசீலன் சமிதி மற்றும் கல்கத்தாவை மையமாக கொண்ட ஜுகந்தர் குழுவும் ஆகும் இவை இரண்டும் ரஷ்யா மற்றும் இத்தாலியிலுள்ள ரகசிய சங்கங்களைப் போன்று உருவாக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டன இந்த சமிதி சுவாமி விவேகானந்தா அவர்களின் எண்ணங்கள் பேச்சுக்கள் மற்றும் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டது இதில் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் தாக்கமும் இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு முதல் அனுசீலன் சமதியின் உறுப்பினர்கள் புரட்சிகர நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டனர் வங்காள தேசியவாத வார இதழான ஜுகாந்தர் நியூ இரா மற்றும் அதன் ஆங்கில பதிப்பான வந்தே மாதரம் ஆகியவற்றை அரவிந்த கோஷ் மற்றும் பிபின் சந்திரபால் ஆகியோர் மார்ச் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறில் தொடங்கினர் இந்த இதழின் வாயிலாக புரட்சிகர மனநிலையை உருவாக்க ஆயுதமேந்திய மேந்திய கிளர்ச்சியை வெளிப்படையாக பிரச்சாரம் செய்தனர் முசாஃபர்பூர் கொலை என்பது வங்காள புரட்சியின் வரலாற்றில் மிகவும் பிரபலமான ஒரு நிகழ்வாகும் இதன் மூலம் குதிராம் போஸ் மற்றும் பிரபுல்லா சாகி இருவரும் வங்காள மக்களின் மத்தியில் பிரபலமான நாயகர்கள் ஆனார்கள் கல்கத்தாவின் மணி தோட்டத்தில் வெடிகுண்டு தயாரிக்கும் தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டது பரீந்திரகுமார் கோஷ் அலிபூர் சதி வழக்கின் பெயரில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டார் தொடர் கைதிகளுக்கு இந்த அலிப்பூர் வழக்கு விசாரணை வழிவகுத்தது மேலும் இவை அனுசீலன் சமிதிகளில் பல பிரிவுகளை ஏற்படுத்தியது சமிதியின் புரட்சிகர செயல்கள் ஆங்கிலேயரை பீதியடைய செய்தது இதனைத் தொடர்ந்து சமிதியை நசுக்க தொடர் நடவடிக்கைகளை ஆங்கிலேயர் மேற்கொண்டனர் அவர்களின் செயல்பாடுகளும் கதர் கட்சியின் செயல்பாடுகளும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தில் இந்திய பாதுகாப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு வழிவகுத்தன முதல் உலக போருக்குப் பின் அவற்றை சமாளிக்க கொடூரமான ரவுலட் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன இறுதியாக புலின் தாஸ் கைது செய்யப்பட்டு வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்தப்பட்ட போது டாக்கா அனுசீலன் சமிதி உடைந்தது மாஸ்டர் டா சூர்யாசென் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டில் கடைசி புரட்சிகர செயலை கிழக்கு வங்காளத்தில் நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளின் பிற்பகுதியில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸில் அனுசீலன் சமிதியின் பல உறுப்பினர்கள் இணைந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் ஜுகாந்தார் கிளை முறைப்படி கலைக்கப்பட்டது சுதந்திர இந்தியாவில் மேற்கு வங்காளத்தில் உள்ள கட்சி புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியாக உருவெடுத்தது அதே சமயம் கிழக்கு கிளை இன்றைய வங்காள தேசத்தில் உள்ள ஷ்ராமிக் கிரிக் சமாஜ்வதி தளமாக உருவெடுத்தது தாய்லாந்தில் உள்ள இந்தியர்களின் மத்தியில் தேசப்பற்றை தீவிரமாக ஊக்குவித்த கொடாரைட் புரட்சியாளரான கியானி பிரீத்தம் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் இந்திய சுதந்திர லீக் அமைப்பில் முக்கிய பங்கு வகித்தவர் இவர் இதனை இவருடைய கதர்கட்சியின் முன்னாள் சகாக்களில் ஆதரவுடன் செய்தார் பிரீத்தம் சிங் அவர்கள் ஃபுஜிவாரா என்ற ஜப்பானிய உளவு அதிகாரியின் உதவியுடன் இணைந்து பிரிட்டிஷ் சக்தியை எதிர்த்தார் இந்தியா சுதந்திரம் குறித்த விவாதங்களை நடத்த டோக்கியோவிற்கான நல்லெண்ண தூதுக்குழுவின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஜப்பானின் டோக்கியோவிற்கு புறப்பட்ட பிறகு அவரது விமானம் விபத்துக்குள்ளானது இதில் அவர் இறந்தார் மாபெரும் சுதந்திரப் போராட்ட வீரரான கியானி பிரீத்தம் சிங்கிற்கு நாம் வணக்கம் செலுத்துவோம்